சரஸ்வதி இப்படி நடந்துப்பான்னு நானே எதிர்பார்க்கல. நீ மட்டும் ஏன் சரஸ்வதி இப்படி இருக்க? அப்படி என்ன அடம் உனக்கு? உன்னை கோவில்ல அவ்வளவு திட்டினதுக்கு அப்புறமும் இன்னும் என் கோவம் குறையல. நல்ல காரியம் நடக்கும் போது உன்னால எல்லாருக்கும் ஒரு வருத்தம் ஆயிடுச்சுல. போதும், நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. இது முதல் தடவை இல்லை. பொய் சொல்றதுலயும் ஏமாத்து வேலை பாக்குறதுலயும் உன் அளவுக்கு இங்க யாருக்கும் அனுபவம் இல்லை. நாள் போக போக நீ ரொம்ப மாறிட்ட. எல்லார் மனசுக்கும் ஏத்த மாதிரி பக்குவமா இருக்க பழகிட்டேன்னு நினைச்சேன். பல தடவை உன்னை பத்தி நானும் இவர்கிட்ட பெருமையா பேசிருக்கேன். எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணி எல்லார் மனசுலயும் இடம் முடிச்சியம்மா. ஆனா உன் பேரை நீயே கெடுத்துக்கிற மாதிரி இப்படி சில விஷயமும் பண்ணியிருக்க. உன் மேல கோபத்தை விட வருத்தம் தான் அதிகமா இருக்குமா. என்னோட பழைய கோவமெல்லாம் மாறிக்கிட்டே வரும்போது திரும்ப புதுசா ஒரு கோவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்க. இப்படி ஒரு வேலையை செய்ய எங்கேந்து உனக்கு துணிச்சல் வந்தது? நமச்சிவாயம் முன்ன பின்ன யோசிக்க மாட்டான். அவனோட அறிவு அவ்வளவுதான். உனக்குமா புத்தி இல்ல? செஞ்சது அவனா இருந்தாலும் தூண்டி விட்டது நீதானே. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தனி தராதரம் இருக்கு. அதை கெடுக்கிற மாதிரி நீயும் நடந்துகிட்டா அப்புறம் வெளியாளுங்க எப்படி நம்மள மதிப்பாங்க? இதே நான் பழைய கோதையா இருந்திருந்தா நான் நடந்துட்டு இருக்கிற விதமே வேறையா இருந்திருக்கும். பொறுத்து போனோம்னு நினைக்கிறேன். ஆனா நீ என் கோவத்தை தூண்டிக்கிட்டே இருக்க. ஏமா, இது உனக்கு பிடிக்கலன்னா எல்லாரும் முன்னாலையும் சொல்ல வேண்டியதானே. இப்ப கார்த்தி சொன்னால அதுல ஒரு நியாயம் இருந்தது இல்ல? அதையும் தாண்டி நாங்க ஒரு முடிவெடுத்த உடனே அதை சரின்னு ஒத்துக்கிட்டால அதை ஏத்துக்கிற பக்குவம் உனக்கே இல்லாம போச்சு. சரஸ், எல்லா விஷயத்திலயும் நீங்க நினைக்கிறதா நடக்கணுமா? அந்த மென்டாலிட்டியோட தான் இருக்காங்க அவங்க. This is not fair at all, சரஸ். உங்க ஒப்பீனியனை நீங்க ஹானஸ்டா சொல்ல வேண்டியதானே. அந்த ஃப்ரீடமை இங்க ஆண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க தானே. அப்போ உங்களுக்கு வேல்யூபிளான பாயிண்டா இருந்தா அது என்னன்னு சொல்ல வேண்டியதானே. அத விட்டுட்டு இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க? இதெல்லாம் சைல்டிஷ் பிஹேவியர் மாதிரி தெரியல, கன்னிங் பிஹேவியரா இருக்கு. இப்படி குறுக்கு வழியில தான் உங்களுக்கு எதாவது செஞ்சு பழக்கமா? இதான் முதல் தருவியா இல்ல எங்களுக்கு தெரியாம முன்னாடி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? கார்த்தி, ஒரு நிமிஷம், எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? சரஸ்வதி பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் அவன் மேலே கோவப்பட்டவன நான் திட்டினேன். ஆனால் அதுக்காக எல்லாரும் ஒன்றா நின்று இந்த மாதிரி அவளை கேள்வி கேட்கறதுனால ஏற்றுக்க முடியல. அண்ணே, அவங்க செஞ்சதை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? உன்னோட கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் சரஸ்வதி, இந்த குடும்பத்துக்காகவும் நம்ம கம்பெனிக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான்றது அம்மாவே சொன்னாங்க, அதை மறந்துடாதே.